அனைவருக்கும் வணக்கம் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலத்துலேருந்து ஒரு எட்டு கிலோமீட்ரு ஜருகமலன்னு சொல்கிறாங்க அந்த ஊர் இது வரைக்கும் நாங்கள் யாரும் வந்ததில்லை நாங்கள் சேலத்துலேயே பிறந்து சேலத்துலேயே தான் வளர்ந்தோம் இந்த இடம் எங்களுக்கு தெரியாது இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இது பல ஆயிரம் வருடங்களாக இங்கே மக்கள் இருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இப்போ ஒரு மண் ரோடு தார் ரோடு போகிறதுக்கு ரெடி பண்ணிட்டுருக்காங்க இப்போ இந்த ஒரு வருஷமாக தான் இங்கே ரோடு போட்டிகிட்ருக்காங்களாம் அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இங்கே இருக்க மக்கள் அனைவருமே எல்லா அங்கே வசிக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா நடந்து வந்துட்டு தான் நடந்து தான் போயிருக்காங்க இப்போ ஏதாவது ஒரு பொருள் நம்ம சேலத்துக்கு வந்து மளிகை பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி இல்லை ஏதாவது மருத்துவம் பார்க்க மருத்துவமனைக்கு வரதாக இருந்தாலும் சரி எதாவது உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனா இருந்தாலும் சரி எல்லாமே நடந்து தான் நடந்து நடந்து வந்துட்டு நடந்து போயிருக்காங்க இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த இவங்க வச்ச கோரிக்கை அரசாங்கம் ஏற்று இன்றைக்கி இந்தளவுக்கு ரோடு போட்டு கொடுத்துருக்காங்க இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்த என்ன சொல்ல வரோம் அப்படின்னா பிரபஞ்சம் பிரபஞ்சம் இங்கே என்ன பண்ணிகிட்ருக்கு இவங்களை எல்லாத்தையும் இவங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் இங்கேயே கொடுத்து வாழ வச்சிட்ருக்கு இங்கே பார்த்திங்கன்னா ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து வசிக்கிறாங்க இன்றைக்கி இவ்வளோ பேர் வாழ்க்கையில் வந்து இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு கேட்டதெல்லாம் கொடுத்துட்ருக்கு இப்போ இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப காலமாக வந்து மக்கள் வந்து இந்த ரோடே இல்லாதான் இருந்திருக்காங்க அப்போ இருந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா இந்த ரோட்டை பற்றி கவலைப்பட்டுருக்க மாட்டாங்க இப்போ இருக்கிறவங்க மட்டும்தான் அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்துகிட்டு அவங்க கேட்ட அவங்க வந்து பிரபஞ்சத்துக்கிட்டே கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க ஒவ்வொருத்தரும் இங்கே இருக்க மக்கள் எல்லாம் நினச்சிருப்பாங்க நமக்கு ரோடு இருந்தால் நல்லாயிருக்கும் நம்ம குழந்தை குட்டிங்கலாம் கீழே போய் படிக்கலாம் இந்தமாரி விஷயங்கள்லாம் நிறையா நினச்சதுனால தான் இன்றைக்கி இந்த ரோடு இங்கே போட்டிட்ருக்காங்க கவர்மெண்ட்டு அது மட்டும் இல்லாத பார்த்திங்கன்னா இங்கே எட்டாவது ஓரில் ஸ்கூல் இருக்காம்மா ரொம்ப சந்தோஷமான விஷயம் இங்கே இருக்கவங்க எல்லாருமே ஓரளவுக்கு படிப்பறிவு எல்லாமே கிடச்சிருக்கு அதனால் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு மெயினான கிணறு ஒரு பெருமாள் கோயில் ஒன்று இருக்குது ரொம்ப பிரசித்தி பெற்றது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இங்கே இருக்கீங்களா ரொம்ப அன்பாகவும் பாசமாகவும் எல்லாத்துட்டியும் ரொம்ப தன்மையாகவும் பேசுகிறாங்க உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறப்ப இந்த மாதிரி இடத்தெல்லாம் வந்து பாருங்கள் ஏன்னா ரொம்ப அமைதியான இடம் எந்த பொல்யூஷன் இந்த தொந்தரவுலாம் கிடையாது ரொம்ப இயற்கையாக இருக்குது இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு மனநிறைவு ஏற்படும் நான் இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்த்துட்டு யாராக இருந்தாங்கன்னா அவங்க அவங்கள நம்மக்கிட்ட பேச வைப்போம் அடுத்த வீடியோவில் அடுத்த ம மக்களை பார்த்துட்டு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்